அன்பான மாணவர்களுக்கு வணக்கம். தரம் 8 தமிழ் மொழியும் இலக்கியமும் என்ற பாடத்தினூடாக டான் தொலைக்காட்சியில் கல்வி சேவை நிகழ்ச்சியினூடாக உங்கள் மத்தியில் இணைந்து கொள்வதில் மிகவும் பெருமகிழ்ச்சி. அந்த வகையிலே மாணவர்களே, நாங்கள் தொடர்ந்து தரம் 8 மாணவர்களுக்கான தமிழ் மொழியும் இலக்கியமும் என்ற பாடத்தை நாங்கள் கவனித்து வந்திருக்கின்றோம். அவ்வகையிலே இன்று எங்களுக்கு அந்த பாடத்திலே இருக்கின்ற 16வது பாடமாக இருக்கின்ற எலிப்பாட்டு என்ற ஒரு பாடலைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த பாடலிலே வருகின்ற கிரகித்தல் பயிற்சிகள், இந்த பாடலிலே இருக்கின்ற கடினமான சொற்கள் என்பவற்றை பார்த்து அதற்கான அரும்பதங்கள், அந்த அரும்பதங்களை கொண்டு வாக்கியங்களை எழுதக்கூடிய அளவுக்கு மாணவர்களை வளர்க்கின்ற அளவுக்காக நாங்கள் இன்றைய வகுப்பிலே நாங்கள் இந்த எலிப்பாட்டு என்ற கவிதை தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். அன்பான மாணவர்களே, நாங்கள் நேரடியாக இப்பொழுது கவிதைக்கு செல்லலாம். எலிப்பாட்டு மாணவர்களே, உங்களுக்கு 16வது பாடமாக இருப்பது எலிப்பாட்டு என்ற பாடம்தான். கோட்டிகள் பண்ணாதே எலியே, நீ வீட்டிலே நில்லாதே எலியே, நீ வீட்டிலே நில்லாதே. ஒரு பாடலாக நீங்கள் படிக்கக்கூடிய ஒன்றாக இது இருக்கின்றது. கோட்டிகள் பண்ணாதே எலியே, நீ வீட்டிலே நில்லாதே எலியே, நீ வீட்டிலே நில்லாதே. நாட்டு பயிரை நஷ்டப்படுத்துகிறாய், ஒரு பேச்சு வழக்கிலே இது காணப்படுகின்றது. படுத்துகிறாய் என்ற பேச்சு வழக்கிலே காட்டப்பட்டிருக்கின்றது. நல்ல இளநியை நறுக்கி வீழ்த்துறாய், நன்றாக வருகின்ற இளநியை நறுக்கி அதனை வீழ்த்துகின்றாய் எலியே என்று சொல்லி எலியை கூறியிருக்கின்றார்கள். வீட்டில் பண்கள் மிக விசைக்கின்றாய், இரவு பொழுதிலே எலிகள் தங்களுடைய கீச்சு கீச்சு என்ற ஒலி மூலமாக பண்களை இசைக்கின்றன என்று இந்த பாடலிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வீட்டில் பண்கள் மிக இசைக்கின்றாய், மேட்டில் ஓடியே ஓட்டை சரிக்கின்றாய். அதாவது வீட்டினுடைய கூரையில் எலிகள் ஓடி அந்த ஓட்டினை சரித்து விட்டால் அந்த ஓடு விழுந்து உடைகின்ற சம்பவங்கள் ஏற்படும். எங்களுக்கு எலி மூலமாக பல்வேறான தொல்லைகளை அனுபவிப்பவர்கள் கூட உண்டு. எலிகள் பண்ணுகின்ற சேட்டைகள், அதாவது இதிலே இந்த எலிகள் பண்ணுகின்ற சேட்டைகள் இதிலே கூறப்பட்டிருக்கின்றன. நாட்டு பயிரை நஷ்டப்படுத்துதல், பயிரை குறைத்தல், அதாவது வயலிலே இருக்கின்ற எலிகள் வயலிலே இருக்கின்ற நெற்களை உண்டு வாழும். அதே போல இளநி, தென்னை மரத்திலே இருக்கின்ற இளநியை நறுக்கி வீழ்த்துவது. வீட்டிலே பண்கள், அதாவது கீச்சு கீச்சு என்று கத்தி கத்தி திரிவது. மேல் ஓடுகளிலே ஓடி அந்த ஓடுகளை உடைத்து வீழ்த்துவது போன்றவற்றை அந்த எலிகள் பண்ணும். கோட்டிகள் பண்ணாதே எலியே, நீ வீட்டிலே நில்லாதே எலியே, நீ வீட்டிலே நில்லாதே என்று இந்த பாடல் அமைகின்றது. ஓலை கூரையில் ஒதுங்கி நிற்கின்றாய், ஒரு மழை வந்தால் ஒழுகச் செய்கின்றாய். ஓலை கூரையிலே எலிகள் ஒதுங்கி நிற்பதனால் எலிகள் ஒதுங்கி நின்று அந்த ஓலைக்கூரையை நறுக்கி அதனை தின்றுவிடும். அந்த நேரத்திலே ஒரு மழை வந்தால் கூட அந்த மழைக்கு அந்த ஓட்டைகள் மூலமாக அந்த ஓலைக்கூரை இருக்கின்ற வீடுகள் ஒழுகச் செய்கின்றாய். எலிகளுடைய சேட்டைகள் இதிலே காட்டப்படுகின்றன. ஓலைக்கூரையில் ஒதுங்கி நின்று ஒரு மழை வந்தால் ஒழுகச் செய்கின்றாய், வாளை காட்டியே வழியில் ஓடுகின்றாய். மாணவர்கள் வந்தால் நீ வாளை காட்டி விட்டு ஓடுகின்றாய், மற்ற இடமெல்லாம் சுத்தி திரிகின்றாய், எல்லா இடங்களிலும் சுத்தி திரிகின்றாய் எலியே என்று சொல்லி எலிகளுடைய வாளை காட்டி வழியில் ஓடுதல், நற்ற இடமெல்லாம் சுத்தி திரிதல் என்பன இதிலே காட்டப்படுகின்றன. ஆனைக்குட்டி போல் அங்கிங்கு ஓடுறாய், அடிக்கடி போனால் அஞ்சி பதுங்குறாய். அடிக்கடி மனிதர் வந்தால் அஞ்சுதல், பயப்பட்டு பதுங்குகின்றது. ஆனைக்குட்டி போல், ஒரு உவமை மூலமாக இதனை காட்டியிருக்கின்றார்கள். ஆனைக்குட்டியைப் போல அங்கிங்கு ஓடுறாய், அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு திரிகின்றது எலி. பூனையைக் கண்டு பொறி கலங்குகிறாய், பூனையைக் கண்டால் பொறி கலங்குகின்றாய். தன்னுடைய ஐம்பொறிகளை கலங்கி போகின்றது அந்த எலி. பூனையைக் கண்டால், எலியினுடைய ஒரு எதிரியாக பூனை இருக்கின்றது. பூனைதான் எலியை பிடித்து உண்ணும். பொல்லாத பூனைக்கு பின்னர் இரையாகின்றாய், பொல்லாத பூனை அந்த எலியை பிடித்து உன்றுவிடும். பூனைக்கு இரையாகும் அந்த எலி. பொல்லாத பூனைக்கு பின்னர் இரையாகின்றாய் என்று, இரை என்றால் உணவு. பொல்லாத பூனைக்கு
இரையாக இந்த எலி வருகின்றது. தேங்காய் பாதியில் சித்திரம் கொத்துராய், அதாவது தேங்காய் தேங்காய்களை நாங்கள் உடைத்து விட்டு அதனை மறந்து நாங்கள் எடுத்து வைக்காது விட்டால் அதிலே எலி வந்து தன்னுடைய சேட்டையை இரவு பொழுதுகளிலே காட்டிவிடும். தேங்காய் பாதியில் சித்திரம் கொத்துராய், திண்டு மூடினால் திறந்து வைக்கிறாய். நாங்கள் உணவுகளை நாங்கள் உண்டு விட்டு அதனை நாங்கள் மூடி வைத்தால் கூட அது எலிகள் வந்து அதனை திறந்து அந்த உணவை உண்ணுகின்ற வழக்கம் கூட இருக்கின்றது. எலி அவ்வார சேட்டை விடுகின்ற எலிகள் கூட உண்டு. வாங்கும் சாமானை வாரி இழுக்கிறாய், நாங்கள் வாங்கி வைத்திருக்கின்ற பொருட்களை எல்லாம் வாரி இழுத்து அந்த சாமானையெல்லாம் வீடுகளிலே பரப்பி விடுகின்றது எலி. மண்ணினை மானிடர் கண்ணிலே போடுறாய், மண்ணினை மானிடர் கண்ணிலே போடுறாய். நாங்கள் நித்திரை கொண்டிருக்கும் பொழுது ஓடுகளிலால் எலிகள் பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது மண்கள் விழும், மண்ணினை மானிடர் கண்களிலே போடுகின்றாய். அப்போ எலிகளினுடைய குறும்புத்தனங்கள், தேங்காய் பாதியில் சித்திரம் கொத்துதல், திண்டு மூடினால் திறந்து வைக்கிறாய், வாங்கும் சாமானை வாரி இழுக்கிறாய், மண்ணில் மானிடர் கண்ணிலே போடுறாய், மண்ணை வந்து கண்ணிலே போடுதல், இவ்வாறாக எலிகளினுடைய சேட்டைகள் அமைந்து காணப்படுகின்றன. படுக்கும் மெத்தையில் பஞ்சை இழுக்கிறாய், படுக்கும் மெத்தையிலே இருக்கின்ற பஞ்சை தன்னுடைய பற்களாலே இழுத்து எலி குறைக்கின்றது. பாத விரல் நகம் பல்லால் கடிக்கிறாய், பாதம் எங்களுடைய பாதங்களில் இருக்கின்ற விரல்களினுடைய இருக்கின்ற நகங்களை பல்லாலே எலிகள் கடிப்பது. அடுக்கும் கறியை அலக்கழிக்கிறாய், அடுக்கி வைத்திருக்கின்ற கறி சட்டிகளை அலக்கழித்து அங்கும் இங்கும் அதனை போடுவது. அல்லும் எல்லும் இந்த பொல்லாங்கு செய்கிறாய், அல் என்றால் அது இரவு பொழுது, எல் என்றால் அது பகல் பொழுது. அல்லும் எல்லும் இந்த பொல்லாங்கு செய்கிறாய், பொல்லாங்கு இந்த கொடுமையை செய்வதாக எலி இருக்கின்றது. எச்சியை திண்டாக்கால் இல்லாத நோய் வரும், உன்னுடைய எச்சியை எலி தின்றுவிட்ட உணவை நாங்கள் உண்டால் எங்களுக்கு நோய் வரும். எவர் திண்டாலும் ஈழை கசம் வரும், ஈழை என்பது இழுவை வருத்தம், மூச்சு இழுக்கும் வருத்தம், கசம் கச நோய், இருமல் போன்ற நோய். நச்சு வீக்கம் நரம்பு திமிர் வரும், நச்சு வீக்கம் நரம்பு திமிர் போன்ற வியாதிகள் வரும். நாள் சென்றால் உயிர் மீட்டாத சாவு வரும், கொஞ்சம் நாள் சென்றால் எங்களுக்கு உயிரை மீளப்பெறாத அளவுக்கான சாவு எங்களுக்கு வரக்கூடும் என்று இதிலே கூறப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்டார் பாடலிலே, நாட்டார் பாடல் என்பது அதாவது நாட்டுப்புற மக்களால் படிக்கப்பட்டு வருகின்ற ஒரு வகையான பாடலாக நாட்டார் பாடல் அமைந்து காணப்படுகின்றது. அதாவது ஒரு மனிதனுடைய பிறப்பு தொடக்கம் இறப்பு வரையிலே இந்த நாட்டார் பாடல்கள் மிகவும் ஒரு முக்கியமானவை. அதாவது பிறந்ததிலே இருந்து தாலாட்டிலே இருந்து இறப்பு ஒப்பாரி வரை நாட்டார் பாடல்கள் மிகவும் முக்கியம் பெறுகின்ற ஒன்றாக இருக்கின்றன. அந்த காலங்களில் இன்றும் கூட சில கிராமப்புறங்களிலே இந்த நாட்டார் பாடல் என்பது மக்களால் பாடப்பட்டு வருகின்ற பாடலாக இருக்கின்றன. தாலாட்டு ஒரு குழந்தை பிறந்து தாலாட்டு பாடல் படிக்கப்படுகின்றது. அதே போல ஒரு குழந்தை வளர்ந்து வருகின்ற பொழுது விளையாட்டு பாடல் படிக்கப்படுகின்றது, நாட்டார் பாடல். அதே போல அந்த குழந்தைகள் வளர்ந்து இளம் வயதினராகின்ற பொழுது காதல் பாடல்கள் நாட்டார் பாடல்களாக அமைகின்றன. அதே போல மருந்துகள் சம்பந்தமாக மருத்துவச்சி பாடல்கள் அமைகின்றது, அமைகின்றன. அதே போல வேடிக்கை பாடல்கள், இதே போன்ற வேடிக்கையான குழந்தை பாடல்கள் கூட, குழந்தைகள் விளையாடுகின்ற பொழுது படிக்கின்ற வேடிக்கையான பாடல்கள் கூட நாட்டார் பாடல்களிலே அமைந்து காணப்படுகின்றன. இவ்வாறாக பல்வேறு ஆன நாட்டார் பாடல்கள், தாலாட்டு தொடக்கம் ஒப்பாரி வரை பல்வேறு வகையான நாட்டார் பாடல்கள் எங்கள் மத்தியிலே வழக்கத்திலே இருந்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறு இந்த நாட்டார் பாடல்களிலே ஒன்றுதான் இந்த வேடிக்கையான எலிப்பாட்டு, மாணவர்கள் மத்தியிலே சிறுவர்கள் படிக்கின்ற பாடலாக இந்த எலிப்பாட்டு. இந்த எலிப்பாட்டு மூலமாக மாணவர்களே நீங்கள் பார்க்கலாம், எலியம் என்று கூட ஒரு சிறுகதை ஒன்று உண்டு. அந்த சிறுகதையிலே எலிகள் படுத்துகின்ற சேட்டைகள் என்பன எங்களுக்கு காட்டப்படும். அதே போல எலிகள் படுத்துகின்ற சேட்டைகள் தொடர்பாக ஒரு தமிழிலே ஒரு சினிமா திரைப்படம் கூட எங்களுக்கு வந்திருக்கின்றது. இந்த கவிதையிலும் கூட எலிகளால் மக்கள் அடைகின்ற துயரங்கள், அதாவது
ஓட்டு ஓடு உடைதல் மற்றும் ஓலை குடிசைகளின் ஓலைகளை நறுக்கி வைத்தல் எலி, அதாவது தேங்காய்ப்பாதையிலேயே தேங்காய்ப்பாதையினை குறைத்தல், தேங்காய்ப்பாதையில் சித்திரங்கொத்துகிறாய் என்று கூறியிருக்கின்றார். அதே போல மூடி வைக்கின்ற உணவுப் பொருட்களை திறந்து வைக்கின்றாய். அதே போல உணவு அடுக்கி வைத்திருக்கின்ற உணவுகளை அங்குமிங்கும் அலைக்கழித்து வைப்பது என்பது போன்ற விடயங்கள். அதே போல எலியினால் ஏற்படுகின்ற நோய்கள், எலிகள் எங்களுடைய கால்களிலே நகங்களிலே கடிக்கின்றா என்றெல்லாம் இதிலே கூறப்பட்டிருக்கின்றது. அதே போல எலிகளினால் வருகின்ற நோய்களும் கூட இந்த கவிதையிலே கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது இல்லாத நோய் எவர் தண்டாலும் ஈழைக்கசம் வரும், நரம்பு வீக்கம், நரம்பு திமிர், அதே போல நாள் சென்றால் உயிர் மீட்டாத எலிக்காய்ச்சல் போன்ற நோய்கள் வந்து உயிரை மீட்க முடியாத அளவுக்கான நோய்கள் கூட எங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் என்று இந்த நாட்டார் பாடலிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்டார் பாடலிலே நீங்கள் அன்பான மாணவர்களே உங்களுக்கு தெரிந்திருக்கும், நாட்டார் பாடல் என்பது எவராலும் உருவாக்கியவருடைய பெயர் என்பது தெரியாத பாடல்கள் தான் நாட்டார் பாடல்கள். அது யார் எழுதியது என்பது தெரியாது. அவ்வகையிலே இந்த நாட்டார் பாடல்கள் அது வாய்மொழி ரீதியாக பாரம்பரியமாக கடத்தப்பட்டு வருகின்ற பாடல்கள். ஒருவர் பாடுவது அதனை கேட்டு மற்றொருவர் பாடுவது அதனை கேட்டு இன்னொருவர் பாடுவது, அவ்வாறு இது வாய்மொழி ரீதியாக பரப்பப்பட்டு வந்த பாடல்கள் நாட்டார் பாடல்கள் என்று அழைக்கப்படும். அன்பன மாணவர்களை நீங்கள் பார்க்கலாம், இதில் இருக்கின்ற அரும்பதங்கள் தொடர்பாக நீங்கள் பார்க்கலாம். இந்த பாடலில் இருக்கின்ற அரும்பதங்கள், கோட்டி என்பது குளப்படி, எலி என்பது கோட்டிகள் செய்யாதே எலியே என்று சொல்லி இதிலே கூறப்பட்டிருக்கின்றது. கோஷ்டி கோட்டி, கோட்டி பண்ணுதல் என்பது குளப்படி பண்ணுதல். பண், எலிகள் அதிலே வீடுகளிலே இரவு பொழுதுகளிலே பண் இசைக்கின்றாய் என்று சொல்லி இதிலே வருகின்றது. பண் என்பது இசை, இசைப்பாட்டு. இசைப்பாட்டை நாங்கள் பண்ணோடு படிப்பது வழக்கம். பண், எலிகள் இதிலே பண் வாசிக்கின்றன. அல் என்பது அல், அல் அல்லங்காடி என்றால் இரவில் கூடுகின்ற சந்தை, அல்லங்காடி. நாளங்காடி என்றால் பகலிலே கூடுகின்ற சந்தை. அல்லும் எல்லும் என்று இங்கே தந்திருக்கிறார்கள். அல் என்பது இரவு பொழுது, இருள். எல் என்பது அது பகல் பொழுது. எல் என்பது சூரியன், சூரியன் பகல் பொழுதிலே வருவதனால் பகல் பொழுதிலே எல் என்று கூறுவது வழக்கம். எல்லு என்பது சூரியன் வருகின்ற பகல் பொழுது. பொறி கலங்கள், ஐம்பொறிகளும் கலங்கி பூனையை கண்டால் எலி பயந்தோடுகின்றது. அதே போல இங்கு பொறி கலங்கள் என்பது பயப்படுதல் என்பதனை குறிக்கின்றது. இதனை வைத்து கொண்டு அன்பான மாணவர்களே நீங்கள் என்ன செய்யலாம், இதனை வைத்து கொண்டு நீங்கள் வாக்கியங்களை எழுதலாம். கோட்டி என்ற சொல் வருகின்றது போல நீங்கள் வாக்கியங்களை உருவாக்கி பழக வேண்டும். உங்களுக்கான பரீட்சை வினாக்கள் வினவப்படுகின்ற வினாத்தாள்களிலே இவ்வாறான விடயங்கள் தொடர்ந்தும் உங்களுக்கு இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. நீங்கள் பார்க்கலாம், இந்த அரும்பதங்களை தந்து உங்களுக்கு அந்த அரும்பதங்களில் இருக்கின்ற சொற்கள் வருகின்றது போல வாக்கியங்களை எழுதுகின்ற வினாக்கள் உங்களுக்கு வினவப்படுகின்றன. அதே போல கோட்டி என்ற சொல்லை தந்து இந்த சொல் வருகின்றது போன்று நீங்கள் வாக்கியங்களை எழுதுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு பணிக்கப்படலாம். இவ்வாறு பணிக்கப்பட்டால் நீங்கள் அந்த வாக்கியங்களை எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். அதாவது குளப்படி என்ற பொருள் விளங்குமாறு எலிகள் இரவு பொழுதிலே கோட்டி செய்து திரிந்தன என்று நீங்கள் எழுதலாம். பண், அவ்வாறு இப்படி அரும்பதங்களிலே தரப்பட்டிருக்கின்ற சொற்களை கொண்டு உங்களுக்கு வாக்கியங்களை அமைக்க சொல்லி உங்களுக்கு கேள்விகள் இடம்பெறலாம். அன்பான மாணவர்களே, இந்த பாடத்திலே இருக்கின்ற கிரகித்தல் பயிற்சி, பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. எலிகள் வீட்டில் செய்கின்ற குளப்படிகள் அவை. அங்குமிங்கும் பொருட்களை தட்டி வைப்பது மற்றும் தேங்காய்ப்பாதையிலே சித்திரம் கொத்துவது, அடுக்கி வைத்த மூடி வைத்த உணவுகளை திறந்து வைப்பது, அடுக்கி வைத்த உணவுப் பொருட்களை அங்குமிங்குமாக அலைக்கழித்து வைப்பது, கால்களிலே இருக்கின்ற நகங்களை கடிப்பது, அதே போல இரவு பொழுதுகளிலே பண்ணிசைப்பது, மோட்டு வலைகளிலே அதாவது ஓடுகளிலே பாய்ந்து ஓடி ஓட்டை உடைப்பது, மேலே ஓடி மக்களுடைய கண்களிலே மண்ணை தூவது, இவ்வாறான பல செயற்பாடுகள் இந்த கவிதை இந்த நாட்டார் பாடலிலே இடம்பெற்றிருக்கின்றது. எலிகள் வீட்டில் செய்கின்ற குளப்படிகள் அவை. தேங்காய்ப்பாதையில் சித்திரம் கொத்துகிறாய் என்பதன் மூலம் நீர் விளங்கிக் கொள்வது என்ன?
கொத்துவது என்பது அதிலே பொழிவது, அதிலே உருவாக்குகின்றது. நாங்கள் மரத்தினை கொத்துவதன் மூலமாக நாங்கள் மரங்களிலே பல்வேறான வடிவங்களை உருவாக்கி கொள்ளலாம். மரங்களை கொத்தி வடிவங்களை உருவாக்கித்தான் நாங்கள் கதவுகள், ஜன்னல்கள் போன்றவற்றை நாங்கள் செய்கின்றோம். எங்களுக்கு சிறந்த நல்ல உதாரணம் அம்பக தேவாலயம். மரங்களால் செய்யப்பட்ட ஒரு தனி மரத்தாலான தேவாலயம். தேங்காய்ப்பாதையில் சித்திரம் கொத்துவது என்பது எலி தன்னுடைய பல்லால் தேங்காய்ப்பாதையிலே குறித்து வைப்பதைத்தான் இது குறிப்பிடுகின்றது என்பதன் மூலம் நீர் விளங்கிக் கொள்வது என்ன? எலியை கவிஞர் எதற்கு உவமிக்கிறார்? நீங்கள் பார்க்கலாம், எலி எதற்கு உவமிக்கப்படுகின்றது? நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், இதிலே உவமை அணி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது என்று சொல்லி. எதற்கு உவமிக்கின்றார் என்று சொல்லி நீங்கள் பார்க்கலாம். ஆனைக்குட்டி போல் அங்கிங்கு ஓடுறாய், அதாவது யானைக்குட்டி அங்குமிங்கும் விளையாட்டாக ஓடுவதைப் போல இந்த எலியும் அங்குமிங்குமாக ஓடுகின்றது, உவமிக்கிறார். இதிலே உவமை அணி இடம்பெற்றிருக்கின்றது. யானை ஆனைக்குட்டி என்று சொல்லி யானையை உவமித்திருக்கிறார்கள். ஆனைக்குட்டி போல் எலியை எதற்கு உவமித்திருக்கின்றார் இந்த நாட்டார் பாடலிலே? எதற்கு உவமித்திருக்கிறார்கள் என்றால் ஆனைக்குட்டிக்கு உவமித்திருக்கிறார்கள். உங்களுக்கு அன்பான மாணவர்களே, ஏற்கனவே உங்களுக்கு உவமை அணி தொடர்பாக பாடம் படிப்பிக்கப்பட்டது, அதிலே நீங்கள் பார்க்கலாம். உவமானம், உவமேயம். உவமானம் தெரிந்த பொருள், ஆனைக்குட்டி ஓடுவது தெரிந்த பொருள் உவமானம். இதில் எலி என்பது உவமேயம், பொதுத்தன்மை, அங்குமிங்கும் அலைந்து ஓடுவது உவமையுருவு போல என்பது உவமையுருவாக அமைந்து காணப்படுகின்றது. எலியால் எச்சில் படுத்தப்பட்ட உணவை உண்பதனால் ஏற்படும் நோய்கள் அவை. இந்த பாடலிலே, இந்த நாட்டார் பாடலிலேயும் கூட இது மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எலியால் எச்சில் பண்ணப்பட்ட உணவை உண்டால் இல்லாத நோய் வரும், எவர் தின்றாலும் ஈழை கசம் வரும், அதாவது ஈழை என்றால் இழுப்பு வியாதி, அஸ்துமா வியாதி, கசம் கசநோய், இருமல் வியாதி, நச்சு வீக்கம், நரம்பு திமிர் வரும், நாள் சென்றால் உயிர் மீட்டாத சாவு வரும் என்று சொல்லி இந்த நாட்டார் பாடலிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பாட்டில் கையாளப்பட்டுள்ள பேச்சு வழக்கு சொற்களை நியம வடிவில் தருக. இளநி என்பது இளநியிலே இளநியை கொத்தி வீழ்த்துகிறாய் என்று சொல்லி எலியினுடைய சேட்டை கூறப்பட்டிருக்கின்றது. இளநி என்பதனுடைய பேச்சு வழக்கு சொல் இளநி. அது எழுத்து வழக்கிலே நியம வடிவிலே எழுதுவது இளநீர் என்று சொல்லி நாங்கள் எழுதுவது இளநீர் என்று நாங்கள் எழுத முடியும். இளநீர் எச்சி என்பதை நாங்கள் எச்சில் என்று எழுத முடியும். சென்றால் என்பதை சென்றால் என்று எழுத முடியும். தின்றால் என்பதை நாங்கள் தின்றால் என்று எழுத முடியும். தின்றால் என்று நாங்கள் எழுதுவது பொருத்தமில்லாத பட்சத்திலே நாங்கள் உண்டால் என்று கூட எழுதலாம். உண்டால் என்று கூட நாங்கள் எழுத முடியும். மக்களை ஏமாற்றும் இயல்புடையது எலி என்ற கருத்தை தரும் பாடல் வரியை குறிப்பிடுக. இதில் அன்பான மாணவர்களை நீங்கள் பார்க்கலாம். மக்களை ஏமாற்றும் தன்மையுடையது எலி. அதில் நீங்கள் பார்க்கலாம், வாளை காட்டியே வழியில் ஓடுகிறாய். எலி வாளை காட்டி மக்களை சேட்டை செய்து ஏமாற்றுதல், அதனை நீங்கள் குறிப்பிடலாம். மக்களை ஏமாற்றும் தன்மையுடையது எலி என்று சொல்லி சொன்னால். அதே போல் அடிக்க போனால் அஞ்சி பதுங்குவதும், அதே போல் மக்கள் இல்லாத நேரத்தில் அது வெளியில் வருவதும் அந்த எலியை மாற்றுகின்ற ஒரு தன்மையைத்தான் இது குறிக்கின்றது. அதே போல் மண்ணினை மாண்டர் கண்ணிலே போடுகின்றாய். எங்களுக்கு கண்ணினை கண்ணிலே மண்ணை தூவுதல் என்பது ஒருவரை ஏமாற்றுதல் என்ற பொருளை குறிக்கின்ற ஒரு தொடராக இருக்கின்றது, மரபு தொடராக இருக்கின்றது. மண்ணிலே கண், அதாவது கண்ணிலே மண்ணை போடுதல் என்பது. அதே போல இந்த எலியானது கண்ணிலே மண்ணை போடுகின்றாய் என்று இங்கு குறிப்பது, எலியானது எங்களுக்கு மக்களுக்கு பல்வேறான சேட்டைகளை செய்து ஏமாற்றி மக்களுடைய கண்களிலே மண்ணை போட்டுவிட்டு தன்னுடைய தொழில்களை எலி செய்கின்றது. தேங்காய் பாதியை கடிப்பது, இளநீரை கடித்து வீழ்த்துவது, அதே போல நாட்டுப்பயிரை நாசம் செய்வது போன்ற பல்வேறான சேட்டைகளை இந்த எலிகள் செய்கின்றன என்று இந்த பாடத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதனை நீங்கள் அன்பான மாணவர்களை நீங்கள் பார்க்கலாம். ஆறு, இந்த எலிகள் பண்ணுகின்ற சேட்டைகள் எவ்வாறு இதிலே இடம்பெறுகின்றன, அதாவது இதிலே மக்கள் கண்ணிலே மண்ணை போடுகின்றாய் என்பது தொடர்பாக பார்க்கலாம். வீட்டிலே எலியினால் விளையும் கேடுகள் தொடர்பான தகவல்களை திரட்டி கலந்துரையாடுங்கள்.
நாங்கள் ஒரு சில வேளைகளிலே ஒரு சில பொருட்களை நாங்கள் மூடி வைத்திருப்போம் அல்லது அதனை கணக்கெடுக்காமல் வைத்திருப்போம். அந்த பொருட்களை நாங்கள் திடீரென்று எடுத்து பார்க்கின்ற பொழுது எலி அதிலே பதம் பார்த்திருக்கும். அதே போல் புத்தகம் கொப்பிகளை கடித்து நொறுக்குவது, எங்களுடைய புத்தகங்களை கடிப்பது, அதே போல் அந்த பொருட்களை நறுக்கி வைப்பது, நீங்கள் உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் ஒரு மின்சார சாதனம் ஒன்றை வைத்திருந்தால் கூட அந்த மின்சார சாதனத்தினுடைய அந்த வயர்களை எலிகள் கடிப்பது கூட உண்டு. அதே போல் நட்டு வைத்திருக்கின்ற பயிர்களை நாசம் பண்ணுவதும் எலிகளுடைய ஒரு பண்பாக இருக்கின்றது. உதாரணமாக அந்த மண்ணுக்குள்ளேயே போய் இந்த கிழங்கு வகைகளை உண்ணுகின்ற பழக்கங்கள் கூட எலிகளுக்கு உண்டு. அவ்வாறு உண்பது, நாங்கள் சமைத்து வைத்திருக்கின்ற உணவுகளை உண்பது, நாங்கள் எடுத்து வைத்திருக்கின்ற நீரை தட்டி அதனை வீழ்த்துவது, பாத்திரங்களை உடைப்பது போன்ற செயல்களை எலிகளுக்கு சொல்லலாம். அதே போல் மக்களை துன்புறுத்துவது, நித்திரை கொள்ள விடாமல் அங்குமிங்கும் ஓடி ஆடி அந்த பொருட்களை வீழ்த்தி துன்புறுத்துவது. எலிகளுக்கு என்னென்ன பொருட்கள் அங்கங்கு வைக்கிறோம் என்று தெரியாது. சில வேளைகளில் எங்களுடைய மிக முக்கியமான பொருட்களை கூட எடுத்து கொண்டு போய் எலி ஒரு பொந்தினுள் வைத்திருக்கக்கூடும். எங்களுக்கு ஒரு ஒரு பணத்தாளையோ எலி அந்த பணத்தாளை எடுத்து கொண்டு போய் எங்கேயும் வைத்திருக்கலாம். இவ்வாறு பல்வேறான சேட்டைகளை எலி எங்களுடைய வாழ்விலே எங்களுக்கு செய்கின்றது. இதனை மாணவர்கள் திரட்டி கூறலாம். அதே போல் அன்பான மாணவர்களை நீங்கள் பார்க்கலாம், அணி என்ற பகுதி, அணிகளிலே நாங்கள் மேலோட்டமாக இந்த அணியை பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். உருவக அணி, நாங்கள் ஏற்கனவே உவமை அணி தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்தோம். ஒன்றை போல ஒன்று என்பது உவமை அணி என்றால் இதுதான் இது என்பதுதான் உருவக அணி. இதுதான் இது, நாங்கள் கல் போன்ற நெஞ்சம் உவமை அணி என்று சொல்லி சொன்னால் நெஞ்சக்கல் என்பது உருவக அணி, நெஞ்சம் கல்தான் வேறு எதுவும் இல்லை என்பது உருவக அணி. இது போல இது கல்லை போல நெஞ்சம் என்பது உவமை அணி, நெஞ்சம் கல்தான் என்பது உருவக அணி. நீலவானப் பொய்கை, நீலவானம் பொய்கையாக இருக்கின்றது. பொய்கை நீலவானம் பொய்கைதான் வேறு எதுவும் இல்லை, நீலவானம் பொய்கையாக உருவகிக்கப்படுகின்றது. சூரிய பந்து, சூரியன் பந்தாக உருவகிக்கப்படுகின்றது. சூரியன் வேறு எதுவும் இல்லை, பந்து தான், அதனுடைய அந்த வட்ட வடிவான அமைப்பை கொண்டு அதனை சூரிய பந்து என்று சொல்லுகிறார்கள். கோபத்தி, கோபம் வேறு எதுவும் இல்லை, நெருப்புத்தான், தீதான் என்று உருவகிக்கப்பட்டிருக்கின்றது. மேலே உள்ள தொடர்களை அவதானிப்போம். இங்கு வானம், சூரியன், கோபம் ஆகியவற்றை வர்ணிப்பதற்கு முறையே பொய்கை, பந்து, தீ. வானம் பொய்கையாகவும் சூரியன் பந்தாகவும் கோபம் தீயாகவும் உருவகிக்கப்பட்டிருக்கின்றன. இங்கு வானம், சூரியன், கோபம் என்பன உவமேயங்கள் ஆகும். அதாவது பொய்கை, பந்து, தீ என்பன உவமானங்கள் ஆகும். நாங்கள் உவமேயணியிலே பார்க்கலாம் பிள்ளைகளே, உவமானம் அதாவது தெரிந்த பொருளை கொண்டு தெரியாத பொருளை விளக்குவது உவமை அணி, உவமானம் முன்னரிடம் வரும். ஆனால் உருவக அணியிலே உவமேயம் முன்னரும் உவமானம் பின்னரும் இடம் வரும். இதிலே எங்களுக்கு தெரிந்த பொருள் பொய்கை, நீலவானம் என்பது தெரியாத பொருள், தெரிந்த பொருள் உவமானம், பொய்கை உவமேயம் நீலவானம். அன்பான மாணவர்களை நீங்கள் பார்க்கலாம், தெரிந்த பொருளை கொண்டு தெரியாத பொருளை விளக்குவது உவமை என்றால் அதிலே உவமானத்துக்கு பின்னர் உவமேயம் வரும். ஆனால் இங்கு உவமானம் பின்னரிடம் வருகின்றது, உவமேயம் முன்னரிடம் வருகின்றது. வானம் பொய்கையாக கூறப்பட்டுள்ளது. வானம் ஆகிய பொய்கை, நாங்கள் உருவக அணியை நாங்கள் இவ்வாறு தான் கூறுவோம். வானம் ஆகிய பொய்கை, சூரியன் ஆகிய பந்து, கோபம் ஆகிய தீ என்று சொல்லி இவ்வாறு உருவக அணிகள் எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கின்றன. சூரியன் பந்தாக உருவகிக்கப்பட்டுள்ளது, கோபம் தீயனப்பட்டுள்ளது. இவ்வாறு உருவக அணியை நாங்கள் பார்க்கலாம். இவ்வாறாக ஒன்றை இன்னொன்றாக உருவகித்து கூறுதலை உருவக அணி என்று சொல்லி நாங்கள் கூறலாம். உவமானம் வர்ணிக்க விவரிக்கப்பட வேண்டிய விடயம். அதாவது எங்களுக்கு உவமானம் என்பது தெரிந்த பொருள், வர்ணிக்க விவரிக்கப்பட வேண்டிய விடயம். உவமேயம் தெரிந்த பொருள் ஆகிய இரண்டிற்கும் உவமானம், உவமேயம், உவமானம் என்பது தெரிந்த பொருள், உவமேயம் என்பது தெரியாத பொருள் ஆகிய இரண்டுக்கும் வேறுபாடு இல்லாமல் தோன்ற உவமேயத்தில் உவமானத்தை ஏற்றிக்கூறல் உருவகம் எனப்படும்.
அதாவது தெரிந்த பொருளை வைத்து கொண்டு தெரியாத பொருளை விளக்குவதே உவமையணி. அதிலே உவமானம் முன்னரிடம் வரும், உவமேயம் பின்னரிடம் வரும். இதிலே உருவகாணியிலே உவமேயம் முன்னரும் உவமானம் பின்னரும் இடம்பெறும். தெரிந்த பொருள் பின்னரும், நாங்கள் விளக்கப்பட வேண்டிய பொருள் முன்னரும் இடம்பெறும். உதாரணமாக பார்த்தால், மதி போன்ற முகம் என்பது உவமை அணி. மதி என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு பொருள். அவருடைய முகம் எவ்வாறு இருந்தது என்று அனைவருக்கும் தெரியாது. முகம் என்பது தெரியாத பொருள். அப்பொழுது தெரிந்த பொருள் மதியை வைத்து கொண்டு தெரியாத பொருள் முகத்தை விளக்குவது உவமை அணி. முகம் மதி என்று கூறுவது உருவக அணி. அதாவது முகம் மதிதான், சந்திரன்தான், வேறு எதுவும் இல்லை என்று கூறுவது உருவக அணி. இவ்வாறு உருவகணி சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு பயிற்சியும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பின்வரும் பாடல்களில் இடம்பெற்றுள்ள உருவக அணிகளை இனங்கண்டு எழுதுக. மதியும் சூரியனும் என்ற இரு மாயப் பரிபூட்டி விதியாம் தேரிலேயே காலதேவன் விரைந்து செல்லுகிறான். இதில் நீங்கள் பார்க்கலாம் அன்பான மாணவர்களே, இதில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் எவ்வாறு இதிலே இடம்பெறுகின்றது என்று சொல்லி, உருவக அணிகள் எவ்வாறு இடம்பெறுகின்றன என்று பார்க்கலாம். இதிலே நாம் பார்த்தால், மதியும் சூரியனும் என்ற இரு மாயப் பரி. பரி என்றால் குதிரை. அதாவது மதியும் சூரியனும், மதி என்றால் சந்திரன், சூரியன் என்பது சூரியன், மதியும் சூரியனும் மாயப்பரி மாயக்குதிரைகளாக உருவகிக்கப்படுகின்றன. மதியும் சூரியனும் மாயப்பரிகளாக உருவகிக்கப்படுகின்றன. அதாவது சந்திரனும் சூரியனும் மாயக்குதிரைகள்தான். விதியாம் தேரிலே, விதி தேராக உருவகிக்கப்படுகின்றது. விதியாம் தேர், விதியாகிய தேர். காலதேவன் விரைந்து செல்கிறான். இதிலே மதியும் சூரியனும் என்ற இரு மாயப்பரி பூட்டி, மதியும் சூரியனும் மாயக்குதிரைகளாக உருவகிக்கப்பட்டிருக்கின்றன. விதி தேராக உருவகிக்கப்பட்டுள்ளது. காலமாம் கற்பகத்தில், காலம் கற்பகமாக உருவகிக்கப்பட்டுள்ளது. காலம் ஆகிய கற்பகம் தோன்றி மலர்ந்தே இன்பம் கமலும் மறுமலர்ச்சி தேன் சொரிந்து. மறுமலர்ச்சி தேன், மறுமலர்ச்சி தேனாக உருவகிக்கப்பட்டுள்ளது. ஞாலம் மீது 20ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் புதுமை செய்த ஞான கவி என்று சொல்லி, மறுமலர்ச்சி தேன், காலமாம் கற்பகம் என்று சொல்லி இவ்வாறு உருவக அணிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அன்பான மாணவர்களே, நாங்கள் தொடர்ந்தும் தரமிட்டு மாணவர்களுக்கான தமிழ்மொழியும் இலக்கியமும் என்ற பாடத்தினூடாக டான் தொலைக்காட்சியின் கல்வி சேவை நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று உங்களுக்கு எலிப்பாட்டு என்ற ஒரு நாட்டார் பாடல், அந்த பாடல் மூலமாக எலிகள் எங்களுக்கு விடுகின்ற சேட்டைகள், அந்த சேட்டைகள் மூலமாக நாங்கள் எலிகள் மூலமாக எங்களுக்கு வருகின்ற நோய்கள் என்பன அந்த நாட்டார் பாடலிலே தரப்பட்டிருக்கின்றன. அந்த பாடலே இருக்கின்ற அரும்பதங்களை நாங்கள் கண்டுகொள்வதன் மூலம் எங்களுக்கு சொற்களஞ்சியங்களை அறியக்கூடியதாகவும் எங்களுக்கு இருந்தது. அதே போல எலிகள் விடுகின்ற சேட்டைகள் சம்பந்தமாக நாங்கள் மேலதிகமாக தேடி பார்க்கும் விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் பார்த்திருந்தோம். அது மட்டுமல்லாது நாங்கள் உருவக அணி சம்பந்தமாக பார்த்திருந்தோம். உவமை அணி, உவமை அணியினுடைய அடுத்த உவமை, அதே போல அடுத்த அணியாக இருக்கின்ற உருவக அணியை நாங்கள் பார்த்திருந்தோம். உவமை அணியை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம். அதிலே ஒன்றை வைத்து தெரிந்த பொருளை வைத்து தெரியாத பொருளை விளக்குவது உவமை அணி. அதே போல உருவக அணி என்பது இதுதான் இது என்பதுதான் உருவக அணி. அதாவது அடித்து கூறுவது போல இதுதான் இது என்று சொல்லுவது உருவக அணி. கல் போன்ற நெஞ்சம் என்பது உவமை என்றால், நெஞ்சக்கல் நெஞ்சம் கல்தான் என்பது உருவக அணி. இவ்வாறு உருவக அணி சம்பந்தமாகவும் நாங்கள் பார்த்திருந்தோம். அன்பான மாணவர்களே, நீங்கள் தொடர்ந்தும் டான் தொலைக்காட்சியினுடைய கல்வி சேவை நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டிருப்பதன் மூலம் உங்களுடைய தமிழ்மொழியும் இலக்கியம் என்ற பாடத்தினை நீங்கள் விருத்தி செய்து கொள்ள முடியும். அந்த வகையிலே நீங்கள் மென்மேலும் உங்களுடைய கல்வி செயற்பாடுகளில் ஈடுபட்டு வளர வாழ்த்துகின்றேன், வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.